தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்றுதான் வந்து சிலம்பம். இது வந்து ஒரு தற்காப்பு கலை. அழிந்து வரக்கூடிய தமிழர்களுடைய பல்வேறு கலைகளில் சிலம்பமும் ஒன்று. ஆனால் இன்னைக்கு சிலம்பம் குறித்த ஒரு புரிதலும் அதன் மேலான ஆர்வமும் குறிப்பாக நம்முடைய வளர்கின்ற தலைமுறைக்கு வந்து நிறைய வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இனி வரக்கூடிய தலைமுறை இந்த சிலம்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார்கள் என்று நம்புகிறோம். நிறைய இடங்களில் கிராமப்பகுதிகளில் இந்த சிலம்பம் தமிழர்களுடைய தற்காப்பு கலையானது பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த விதத்தில் இங்கேயும் ஒரு பயிற்சி நடந்துட்டுருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நன்றி. வணக்கம். என்னோட பேர் வந்து லோகேஸ்வரன். எல் வீரப்பன் சிலம்பாட்ட கழகத்தின் பயிற்சியாளராக இருக்கேன். என்னோட மாஸ்டர் நேம் வந்து செந்தில்குமார் சிவசுப்பிரமணியன். இப்போ சிலம்பம் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு விதத்தில் யூஸ் ஆகும். ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ், இன்னொன்று கலை நிகழ்ச்சியாக அதை நம்ம பார்த்து யூஸ் பண்ணலாம், இன்னொன்று தற்காப்பு கலை, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் லெவலாகவும் நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா எஜிஎஃப்ஐ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு வந்து நம்ம கிரியேட் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா ஸ்கூல் மேட்சஸ் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் போனால் அப்படின்னா அந்த ஃபார்ம் டூ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி லைஃப்பில் வேலைக்கு போகும்போது நமக்கு யூஸ் ஆகும். இன்னும் ஓப்பன் மேட்ச் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சிலம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு காலடி முறை பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னது காலடி முறை பார்க்க போகிறோம். பொசிஷன் இது தமிழில் சொல்ல போனால் நிலை சமநிலைன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸ்டாண்ட்ஸ் இது வந்து நிலை. பொசிஷன் இது வந்து சமநிலைன்னு சொல்ல போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம சிலம்பத்தில் முதல் ஒன்றாம் நடி ஏறுதல் முறை அது எப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரெடி? ஸ்டாண்ட்ஸ் பொசிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஒன்றாம் நடி ஏறுதல் இறங்குதல். நம்ம சிலம்பத்தில் அடுத்த முறையாக ரெண்டாம் நடி ஏறுதல் இறங்குதல் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாம் நடி ஏறுதல் ஸ்டாண்ட் நல்லா டேரக்ட் மாறி மாறி வாங்க. ரெண்டாம் நடி இறங்குதல் சிலம்பத்தில் பார்க்க போகிற பாடம் வந்து முக்கியமான பாடம் மூணு வீடு முதல் பாடம்னு சொல்லுவோம். அதை இந்த பாடம் வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா புளி ஆட்டம் வர்றவங்களுக்கு கால் முறை கரெக்டாக இது யூஸ் ஆகும். ரெடி? 1 2 3 1 2 3 ஸ்டாண்ட் பொசிஷன் 1 2 3 ஸ்டாண்ட் மூணு ரெண்டாவது படம் 1 2 3 இப்போ முக்கியமான படம் இது வந்து நாலு வீடுன்னு சொல்லுவோம். இது உலகத்தில் யார் சுற்றினாலுமே சரி இந்த காலடி முறை இல்லாமல் இருக்காது. இந்த நாலுன்ற வட்டம் போட்டு கற்றுக்கக்கூடிய முதல் படம் இது. இது இல்லாமல் யாருமே கம்பு சுற்றவே மாட்டாங்க. வாங்க பாடத்துக்கு போகலாம். டிஸ்டான்ஸ் நாலு வீடு ஸ்டார்ட் அடுத்து சிலம்பத்தில் குத்து வரிசை படம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெடி? ஸ்டார்ட். குத்து வரிசை இரண்டாவது படத்தை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குத்து வரிசை இரண்டாவது படம் ஸ்டார்ட். சிலம்பத்தில் கம்பு வச்சுத்த முறையில் பார்க்க போகிறோம். மூணே சுற்று தான் மூணுத்தான் உள்ள வரப்போது. அறுப்பு கோர்வை மூணு சுற்று பின் சுத்து இந்த சுத்து இல்லாமல் நம்ம சுத்தவே முடியாது. வாங்க சுத்து முறையில் பார்க்கலாம். ரெடி? ஸ்டாண்ட் அறுப்பு கோர்வை மூணு சுற்று பின் சுத்து ஸ்டாண்ட் பட்டனா ரெண்டு அடி ஸ்டார்ட் பாஸ்டா பாத்து
that will start. Pass up. அலங்கார சிலம்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றாங்க ஸ்டார்ட் Thank you.